Nil, Gavani, Sell. Stop, listen and then proceed. எதை சொல்றேன்னு பாக்குறீங்களா? யோசுவா மூன்றாவது அதிகாரத்துல நாம திருப்பி பார்ப்போமே, ஆனால் ஒரு மிராக்கலுக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு மிராக்கல், ஒரு அதிசயத்தை காண்பதற்கு முன்பதாக ஆண்டவர் சில இடங்களில் நம்ம நிக்க சொல்வார். ஓடிட்டே இருந்த வேலை நடக்க ஸ்டாப், நிற்கணும். அடுத்தது கேட்கணும். ஆண்டவர் சில வார்த்தைகளை சொல்வார், அதை நாம கேட்கணும். கேட்ட பிறகு அதிசயத்தை அவர் காண செய்வார். யூ ப்ரொசீட் அப்படின்னு சொல்லுவார். யோசுவா மூன்றாவது அதிகாரத்துல பார்ப்பீர்களே, ஆனால் யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனத்தார் அனைவரும் வந்து தங்கக்கூடிய ஒரு இடம் யோர்தான் இடம். முதல் வசனத்துல யோர்தானில் வந்து தங்கினார்கள் என்று சொல்லப்படும். யோர்தான் என்று சொல்லும் பொழுது நமக்கு உடனே நினைவுக்கு வருகிறது இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கின்ற அந்த காட்சி. இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. எப்படி தெரியுங்களா? அந்த இடத்துல வானம் திறக்கிறது, இவரின் நேசகுமாரன் என்று சொல்லப்படக்கூடிய சத்தத்தை கேட்கின்றோம். அதே போலதான் குஷ்டத்திலே இருந்த நாகமான் யோர்தானிலே 7 முறை மூழ்கி எழுந்த பிறகு சிறு பிள்ளையை போல அவனுடைய தோல் மாறிற்று. குஷ்டமாயிருந்த தோலை மாற்றி அங்கே அவனுடைய ஐடென்டிட்டியை மாற்றுற, நாகமானுடைய ஐடென்டிட்டியை மாறினது போல, இயேசு கிறிஸ்துடைய ஐடென்டிட்டியை அங்க ப்ரூவ் பண்ணது போல, இங்க இஸ்ரவேல் மக்கள் வருகின்றார்கள். 40 வருஷமாய் அவங்க ராங் சாய்ஸஸ் எடுத்ததுனால சுத்த விட்டார் ஆண்டவர். ப்ராமிஸ் லேண்டுக்கு கடந்து செல்ல வேண்டும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு கடந்து செல்ல வேண்டும். அதற்கு முன்பதாக 1வது வசனத்திலே அவர்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ரா தங்கினார்கள். They stopped. God asked them to stop. 3 நாள் அந்த இடத்துல தங்கினார்கள் என்று 2வது வசனத்தில் பார்க்கின்றோம். 3வது வசனத்தில் பார்க்கும் பொழுது ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், they have to listen. என்ன? உடன்படிக்கை பெட்டிக்கு பின்பாக, உடன்படிக்கை பெட்டியை என்று சொல்லும் போது the ark of covenant, உடன்படிக்கையை சுமந்து செல்லுகிறார்கள். லேவியரும் ஆசாரியரும் அவங்க சுமந்து செல்லும் போது, பிரயாணப்பட்டு போகும் போது அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழம் தூரம் இருக்கணுமா? இருக்க வேண்டும். 4வது வசனத்துல நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருங்கள். இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். நம்ம போகாத ஒரு ரூட்டுக்குள்ள கடவுள் கொண்டு போக போறார். இது வரைக்கும் நம்ம போகாத ஒரு ரூட்டுக்குள்ள ஆண்டவர் வழி நடத்துறார். இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல we have to stop. பல நேரங்கள் அந்த ஸ்டாப் பண்றதே இல்லை. ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லி டென்ஷன் ஆகி நம்ம பாதி நேரம் மரண ஓலைகளை கேட்டுக்கொண்டிருக்கோம். இவன் செத்து போயிட்டான், அவன் செத்து போயிட்டான், இவ்வளவு சாவு எண்ணிக்கை. இப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், ஸ்டாப், லிசன். உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போகுது, பின்னாடி இவ்வளவு தூரத்துல நீ வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்றான். 5வது வசனத்தை பார்க்கும் போது யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். பட் பிஃபோர் God does this, we have to listen to the instructions of God. God is saying, ark of covenant போகும்போது 200 முழ தூரத்துல நின்று நீ போகும், நீ நடக்க வேண்டிய வழியை புரிந்து கொள். Not the world before me, the word before me. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு முன்பாக செல்லும், போக வேண்டிய வழியை நமக்கு காண்பிப்பார். அப்பொழுது இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் வருகின்றது, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நீங்க எந்த அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் ஊபர்ல ஆர்டர் கொடுக்கிற மாதிரி இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அவர் செய்வார். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட இருக்கும். நாளைக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு முடிவை கர்த்தர் அற்புதத்தை செய்ய இருக்கிறார். பட் பிஃபோர் தட், ஸ்டாப், லிசன், ப்ரொசீட். காட் மார்னிங்.